வணக்கம். ஓஎன்ஐசி கிணறு அமைக்கும் பணியை தடை செய்ய வலியுறுத்தி பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டும் சுற்று வட்டார பகுதிகளில் சின்னவளையம், குண்டவேலி, முத்துசேர்வமடம் உள்ளிட்ட 10 இடங்களில் ஓஎன்ஐசி ஆழ்துளை கிணறு அமைக்க இடம் தேர்வு செய்து ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஓஎன்ஐசி எண்ணெய் எரிவாயு கிணறு அமைக்கும் அப்பகுதி மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பாமக வழக்கறிஞர் பாலு தலைமையில் நடைபெற்றது. இதில் ஓஎன்ஐசி எரிவாயு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் 10 ஆழ்குழாய் கிணறுகளை அமைத்து அதன் மூலமாக இங்கு விவசாயம் பெருமளவில் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று முதல்கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழக அரசும் மத்திய அரசும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கும் திட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தி அதற்குரிய அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும். இதை வெளியிடவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஜெயங்கொண்டத்தில் நாங்கள் நடத்துவோம். ஒட்டுமொத்தமாக அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாய விளைநிலங்களை பாதிக்கக்கூடிய வகையில், நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கக்கூடிய வகையில் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கும் இந்த திட்டத்தை ஓஎன்ஜிசி நிறுவனம் கைவிட வேண்டும். இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கு அடி கொண்ட அந்த ராட்சத குழாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் இன்றைக்கு நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம்.